புதுச்சேரி மாநிலம் முழுவதும் அரசு மருத்துவமனை மற்றும் ஆரம்ப சுகாதார நிலையம் ஆகிய நூற்றி இரண்டு இடங்களில் ஒருநாள் தடுப்பூசி செலுத்தும் சிறப்பு முகாம் நடைபெற்று வருகின்றது தவளக்கப்பம் பகுதியில் நடைபெற்ற தடுப்பூசி முகாமில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் கொரோனா தொற்று அதிகரித்து வருவதால் அனைவரும் அலட்சியம் காட்டாமல் தடுப்பூசி செலுத்திக்கொள்ள வேண்டும் என்றும் வரும் காலங்களில் நலத்திட்டங்கள் பெற தடுப்பூசி சான்றிதழ் கேட்க வாய்ப்புள்ளது எனவும் செய்தியாளர்கள் மத்தியில் பேட்டி அளித்துள்ளார் அமைப்பு சாரா சங்கத்தின் உறுப்பினராக உள்ளவர்களுக்கு தீபாவளி பண்டிகை காலத்தில் வழங்கி வந்த உதவித்தொகை ஐந்தாயிரமாக உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய அனைவருக்கும் தீபாவளி போனஸ் உச்சவரம்பை உயர்த்தி வழங்க வேண்டும் என்றும் அரசு சார்பு நிறுவனங்களில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஆண்டு கணக்கில் சம்பளம் வழங்கப்படாமல் உள்ள நிலையில் இரண்டு மாத சம்பளம் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்தில் அறிவித்திருந்தார் ஆனால் பல நிறுவனங்களுக்கு இதுவரை சம்பளம் வழங்கப்படவில்லை தீபாவளிக்கு முன்பு நிலுவை சம்பளத்தையும் வழங்கிட வேண்டும் என்றும் அமைப்புசாரா வாரியத்தை செயல்படுத்த அரசு தேவையான நிதியை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்தி ஏஐடியுசி சார்பில் மிஷின் வீதி மாதா கோயில் எதிரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது புதுச்சேரியில் நவம்பர் எட்டாம் தேதி ஒன்றாம் வகுப்பு முதல் அனைத்து வகுப்புகளுக்கும் பள்ளிகள் திறக்க அரசு முடிவு செய்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது விரைவில் இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது புதுச்சேரியில் நேற்று ஐந்து பேர் கொண்ட மர்ம கும்பலால் பட்டப்பகலில் வண்ணாரப்பேட்டையில் பல கொலை வழக்கில் தொடர்புடைய பாமரவி மற்றும் அவருடைய நண்பர் அந்தோனி மீது அறிவாள்களால் வெட்டியும் நாட்டு வெடிகுண்டு வீசியும் படுகொலை செய்யப்பட்டுள்ளனர் பாரதிதாசன் அரசு கலைக்கல்லூரி சென்டாக் மூலம் விண்ணப்பித்த மாணவர்களுக்கான முதல்கட்ட கவுன்சிலிங் தேதியையும் செயற்கை கட்டணத்திற்கான விவரத்தையும் பாரதிதாசன் பெண்கள் கலைக்கல்லூரி வெளியிட்டுள்ளது அதன்படி நாளை முதல் நவம்பர் எட்டாம் தேதி வரை முதல் கட்ட கவுன்சிலிங்கான நேரம் அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த நான்கு தினங்களுக்கு முன்பு அக்கரைப்பேட்டை கிராமத்திலிருந்து மீன்பிடிக்கச் சென்ற இருபத்தி மூணு மீனவர்களை இலங்கை கடற்படனை கைது செய்துள்ளனர் அவர்களை மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேசிய மீனவர் பேரவைத் தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான இளங்கோ அவர்கள் மத்திய அமைச்சர்களை சந்தித்து கோரிக்கை வைத்துள்ளார் அமைப்புசாலா தொழிலாளர்களுக்கு நலவாரியம் அமைத்து தர வேண்டியும் பண்டிகை கால உதவித்தொகை ரூபாய் மூவாயிரம் வழங்கிடக் கோரியும் நாளை காலை பத்து மணிக்கு சட்டமன்ற முற்றுகை போராட்டத்தை சிஐடியு தொழிற்சங்கம் அறிவித்துள்ளது இந்திய சினிமா துறையில் மிக உயரிய விருதான தாதா சாஹிப் பால்கே விருதை பெற்றார் தென்னிந்திய நடிகர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க